ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் புக் ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா டான்சின். இது எந்த புக்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, எ பேக்ட் வித் இஸ் சன் விச் இஸ் என் ப்ரிஸ்கிரைப்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஃபார் கிளாஸ் 6 இன் இங்கிலீஷ். ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஷியர்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ஸ்டோரியில் இருக்க கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேரக்டர்ஸ் வந்து இமேஜினேஷன் கேரக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு ரியல் ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கார். யார் அப்படின்னா டான்சன். ஸோ டான்சன் இஸ் தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ அவரை பேஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கந்தன் மிஸ்ரா. ஸோ முக்கந்தன் மிஸ்ரா வந்து ஹீஸ் அ சிங்கர். அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க வந்து குவாலியர் அப்படின்ற ஒரு பிளேஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேர் தான் டான்சன். சுவாமி ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராரு. ஹீஸ் அண்ட் ஃபேமஸ் சிங்கர். அவர் கூட அவரோட டிசிபிள்ஸும் இருக்காங்க. அண்ட் முகமது கவுஸ் ஆஃப் குவாலியர், ஹீஸ் அண்ட் ஆல்சோ அன் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ராணி மிருக்னாயினி. ராணி மிருக்னாயினியோட இதில் வந்து நிறைய கோர்ட் லேடிஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி பர்சன் தான் யார் அப்படின்னு பார்த்தா ஹுசைனி. ஸோ ஹுசைனி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் டான்சன் அண்ட் ஷீஸ் அ மதர் ஆஃப் ஃபைவ் சில்ட்ரன். இதுக்கப்புறம் வந்து எம்பரர் அக்பர் வராரு. அதுக்கப்புறம் ஸ்கவுட்யட் மியான், ஹீஸ் தி ஒன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் இன் தி கோர்ட். அக்பருடைய கோர்ட்டில் ஒன் ஆஃப் தி மினிஸ்டராக இருக்கவர். அண்ட் அதர் கோர்ட்டியர்ஸும் இல்லை இருக்காங்க. ப்ளஸ் சரஸ்வதி அப்படின்றது வந்து இந்த டான்சனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் பிறந்த ஃபைவ் சில்ட்ரனில் ஒன் ஆஃப் தி சில்ட்ரன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சரஸ்வதியோட ஃப்ரெண்ட் ரூபாவதி. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க மொத்த கேரக்டர்ஸ். இது ஆக்சுவலாக ஸ்டோரி அப்படின்னு பார்க்கறதோட, இட் இஸ் அண்ட் ரியல் இன்சிடென்ட் விச் டுக் பிளேஸ் இன் குவாலியர். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, யூ ஹவ் ஹர்ட் தி நேம் டான்சன், தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் அ கண்ட்ரி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ வந்து டான்சன் அப்படின்ற ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிஷியனை வந்து இந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்குந்தன் மிஸ்ராக்கும் அவங்க ஒய்ஃபும் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, பிஹெட் நியர் குவாலியர். அவங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி சன் தான் டான்சன். இந்த டான்சன்ற கேரக்டர் வந்து ரொம்ப நாட்டியாக இருப்பாராம். ஒவ்வொரு தடவையும் ஃபாரஸ்ட் பக்கம் போய் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் கூடலாம் வந்து விளையாடுறதுனால, ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு பேர்ட்ஸையும் இவரால் இமிட்டேட் பண்ண முடியுமா. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த பக்கம் வரவங்களெல்லாம் பயமுறுத்திட்டுருக்காரு. அப்படி ஒரு டைம் வந்து யார் வரா அப்படின்னா, சுவாமி ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராரு. அவருடைய டிசிபிள்ஸ் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து டான்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு டைகர் மாதிரி வந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த சவுண்டை கேட்கவும் கூட இருக்க டிசிபிள்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அப்போ தான் சுவாமி ஹரிதாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டைகர் வந்து நம்மளை ஒன்றும் வந்து ஹர்ட் பண்ணாது, நம்ம எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடி பார்க்கலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒன் ஆஃப் தி டிசிபிள் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு, தேர் ஆர் நோ டைகர்ஸ் இயர் மாஸ்டர், ஒன் இஸ் திஸ் நாட்டி பாய். இங்கே டைகரெல்லாம் எதுவும் இல்லை, இந்த பையன்தான் வந்து நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே யூஸ்வலாக சுவாமி ஹரிதாஸ் என்ன பண்ணியிருப்பாரு, யா யூட் ஹாவ் இன் பனிஷ்ட். பட் அவர் வந்து பனிஷ் பண்ணலை, அதுக்கு பதிலாக டான்சனுடைய அப்பா கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய், உங்கள் பையன் ரொம்ப நாட்டியாக இருக்கான், அதே சமயம் வந்து ரொம்ப டேலண்ட்டாகவும் இருக்கான், என்கிட்ட நீங்கள் நம்பி அனுப்புனீங்கன்னா ஒரு பெரிய சிங்கராக நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை சொல்லவுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் தே காட் ஹாப்பி அண்ட் தே வாண்ட் டு சென்ட் ஹிம். ஸோ டான்சனை வந்து 10 இயர் ஓல்டு இருக்க டான்சனை வந்து சுவாமி ஹரிதாஸ் கூட அனுப்பிடுறாங்க. ஸோ சுவாமி ஹரிதாஸ் கூட வந்து 11 இயர்ஸ் வந்து இவர் கூட இருந்து மியூசிக் கற்றுக்கிறாரு. கிரேட் மியூசிஷியனாகவும் ஆயிடுறாரு. கிரேட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கிரேட் சிங்கராகவும் வந்துடுறாரு. இவங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்து போக இருக்க போகிற டைமில் வந்து டான்சனுடைய ஃபாதருக்கு வந்து ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, முகமது ஆஃப் குவாலியரை வந்து எப்படியாவது டான்சன் போய் ஒரு தடவையாக மீட் பண்ணிடணும் அப்படின்றதான் அவருடைய ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டான்சன் கிட்டே சொல்கிறாரு. அப்படி வந்து இந்த முகமது ஆஃப் குவாலியரை வந்து பார்க்க போகும்போது, டான்சன் வந்து எப்பயுமே வந்து ராணி மிருகாயினி அப்படின்ற ஒருத்தவங்களுடைய கோர்ட்க்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அங்கே வந்து ராணி மிருகாயினியை வந்து ஷீஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஷீஸ் என் சிங்கர். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மியூசிக் மேலே ஷி ஹேட் வெரி கிரேட் லவ். அதனால் டான்சனுக்கு வந்து அங்கே நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. டான்சன் அங்கே இருக்க கோர்ட் லேடிஸ் எல்லாருக்கிட்டமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறாரு. அப்படி பழகும் போது ஒன் ஆஃப் தி கேரக்டர் ஹுசைனி. ஸோ அந்த ஹுசைனின்ற கேரக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹுசைனிக்கும் டான்சனுக்கும் வந்து 5 சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து மியூசிக்கில் ரொம்ப வந்து ஒரு டேலண்டட் பர்சனாக இருக்காங்க. டான்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எம்பரர் அக்பருடைய ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பர்சனாக இருக்காரு. அடிக்கடி வந்து கோர்ட்டுக்கு போய் பாடுறாரு. அந்த மாதிரி 1556 வந்து போய் கோர்ட்டுக்கு போய் பாடி கூடிய சீக்கிரத்துலேயே வந்து அக்பருடைய ஃபேவரட் சிங்கராக மாறிட்டார். ஃபேவரட் பர்சன் கூட சொல்லலாம்.
அக்பர் வந்து எப்போல்லாம் டே நைட்டு டைம் பார்க்காம எப்போல்லாம் அவருக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து போயிட்டு அக்பரை வந்து டான்சனை வந்து பாட சொல்லுவாராம். இது மட்டும் இல்லாமல் டான்சனுடைய வீட்டுக்கும் போவாராம், வீட்டுக்கும் போய் அவருடைய பாட்டை கேட்பாராம். இது கூட இருக்க கோர்ட்டியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பொறாமப்பட வச்சிருச்சு. என்னடா இவர் எதுக்கு அங்கே போகிறாரு, நம்ம எதாவது பண்ணணும், இவனை எதாவது செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஒன் ஆஃப் தி குவார்ட்டியர் தான் யார் அப்படின்னா ஷவுகத் மியான். அவர் தான் வந்து டான்சனை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா வந்து நம்ம ருயின் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் இன்னொருத்தர் என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா, நம்ம ராக தீபக் அப்படின்றது ஒரு ராகம், இதை பாட சொல்லலாம். இது பாடினா வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி வந்து இடம் வந்து ஹாட் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் வந்து அவரும் இறந்து எரிஞ்சிருவார். அப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் எந்த தொல்லையும் இல்லை, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அக்பர் கிட்டே போய் சொல்கிறாங்க. அக்பரும் வந்து சரி ஓகே டேலண்டட் தான், டான்சன் வந்து இதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்றைக்கான டேட்டும் வருது வந்து டான்சன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே டான்சன் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சோகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் தன்னோட வைஃப் கிட்ட சொல்றாரு, என்னால இதை பண்ண முடியும், பட் வந்து நான் எல்லாமே ஆஷஸா மாறிடுமே, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, ராகமேக் அப்படின்ற ஒரு ராகத்தை பாடினா எல்லா இடத்துலையும் மழை பெய்யுமா, ஸோ நீங்கள் போயிட்டு இதை பாடுங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது சரஸ்வதி, அந்த சரஸ்வதியோட ஃப்ரெண்ட் ரூபாவதி. ஸோ சரஸ்வதி அண்ட் ரூபாவதி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இது ராகத்தை பாடட்டும், அப்போ வெயிலும் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் மழையும் பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு, ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு டே அண்ட் நைட் வந்து 2 weeks ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு டான்சன். ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ மஸ்ட் வெயிட் டில் தி லேம்ப் ஸ்டார்ட் பர்னிங் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் சிங்கிங். ஸோ லேம்ப் வந்து பர்ன் ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பாட ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்னைக்கான டேவும் வந்துடுது, இதை ஸ்டார்டட் சிங்கிங், எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகுது, எல்லாருக்கும் வந்து ரொம்ப வேர்த்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அங்கே நிற்கவே யாராலையும் முடியலை, ட்ரீஸ் இருக்க லீவ்ஸ் எல்லாம் கீழே ஷெட் ஆகிடுச்சு, மியூசிக் வந்து அதிகமாக அதிகமாக, பேர்ட்ஸும் வந்து ஹீட்டு தாங்க முடியாமல் அங்கே இறந்து கீழே விழுந்துருதான், ரிவர் வாட்டர் எல்லாமே வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, நிறைய ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. லைட் ஏரியா ஸ்டார்ட் பண்ணவும் இவங்க சரஸ்வதியும் ரூபாவதியும் அவங்க சாங்கை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ராகம் வரவும் மழை பெய்யுது. ஸோ டான்சனும் சேவ் ஆகிட்டாரு, சுற்றி இருக்க எல்லாரும் சேவ் ஆகிட்டாங்க. இப்படியே வந்து கொஞ்சம் காலங்கள் போகுது. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து டான்சன் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆடுது. ஆனதுக்கப்புறம் அக்பர் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சே அப்படி, இதுக்கு நான் தான் காரணமோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கில்ட் வந்துடுது. ஸோ அந்த கில்ட் கான்ஷியஸ்னால யாரெல்லாம் டான்சன் எனிமி, யாரெல்லாம் வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பனிஷ் பண்ணிடுறாரு. என்டையர் சிட்டியை வந்து டான்சன் இதை முடிக்கவும் இவ்வளோ நல்லா பண்ணாரே அன்னைக்குன்னு சொல்லி அவரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் வாழ்ந்த அக்பர் வந்து டான்சன் வந்து 1585 வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவர் இறந்து போனப்போ வந்து நிறைய செவரல் நியூ ராகாஸ் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருக்காராம், அத்தனை ராகங்களுக்கு சொந்தக்காராகவும் இருந்திருக்காராம். ஸோ டான்சனுடைய டூம் வந்து இன்னும் குவாலியரில் நீங்கள் பார்க்கலாம், அது வந்து மியூசிஷியன்ஸ்க்கு பில்கிரிமேஜ் பிளேஸாக கூட இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் நாவல்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஷார்லி வில் மேக் இட் ஃபார் யூ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.